அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டியலுக்காக களமிறங்கிக் கொள்ளப் போகின்ற சிஎஸ்கே மற்றும் மும்பை இண்டியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிள்ளைங்களுவனை கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் போகின்ற அமைத்துக்கொள்ளப்போகின்ற பிள்ளைங்கலவனை ஒப்படை செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த அணியினுடைய பிள்ளைங்களுவன் பலமானதாகவும் ஆதிக்கமிக்கதாகவும் அமைந்து கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய தொடக்க வீரராக ரோஹித் சர்மா அவர்கள் களமுறைக்கு கொள்ளப்படுவார் அதே போன்று சிஎஸ்கே அணியினுடைய தொடக்க வீரராக டெவான் கொன்பே அவர்கள் களமுறைக்கு கொள்ளப்படுவார் இந்த இடத்திலே ஒப்படை செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டெவான் கொன்பே அவர்கள் மிகச்சிறந்த ஒரு தரமான வீரராக காணப்பட்ட போதிலும் ரோஹித் சர்மா அவர்களுடன் ஒப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ரோஹித் சர்மா அவர்களுடைய ஆதிக்கம்தான் உயர்வான ஒரு இடத்திலேயே காணப்படுகின்றது அதனை அடுத்து இரண்டாம் இலக்க வீரராக மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக ஈசான் கிஷன் அவர்களும் அதை போன்று சிஎஸ்கே அணி சார்பாக ருத்துராஜ் கேக்வாட் அவர்களும் களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு வீரர்களுடைய சமீப கால பொருவர்களும் கடந்த கால பொருவர்களையும் ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு வீரர்களும் ஒரு சமபலம் வாய்ந்த வீரர்களாகவே காணப்படுகிறார்கள் அதனை அடுத்து மூன்றாம் இலக்கு வீரராக சிஎஸ்கே அணி சார்பாக அம்பாத்து ராயுடு அவர்களும் அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக சூரியகுமார் ஜாதவ் அவர்களும் களமறைக்கிக் கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே அம்பாத்து ராயுடு அவர்கள் மிகச்சிறந்த பருவற்றினை வெளிப்படுத்துகின்ற வீரராக அமைந்தாலும் இந்த சூரியகுமார் ஜாதவ் அவர்களுடைய சமீப காலப் பருவர்களோடு ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்திலே அசுர வளர்ச்சியும் அசுர ஆதிக்கத்தன்மையினையும் இந்த சூரியகுமார் ஜாதவ் அவர்களுடைய இடத்திலே எம்மால் ஆய்வு செய்யக்கூடியதாக காணப்படுகிறது அதனை அடுத்து நான்காம் இலக்க பீட்டாக மும்பை இண்டியன்ஸ் அணி சார்பாக கமரோன் கிரீன் அவர்களும் அதே போன்று சிஎஸ்கே அணி சார்பாக மொயின் அலி அவர்களும் களமுறைக்கு கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே ஒப்பிடி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அனுபவத்தின் அடிப்படையிலும் ஐபிஎல்லின் கடந்த கால பொறுவர்களின் அடிப்படையிலும் மொயின் அலி அவர்கள் சற்று ஒரு உயர்வான இடத்தில் காணப்பட்டாலும் இந்த கமரோன் கிரீன் அவர்களை மீது அதிகளவான எதிர்பார்ப்புகளை வைத்து இந்த மும்பை இண்டியன்ஸ் அணியினர் பெற்றிருப்பதன் காரணமாக என்னை பொறுத்தவரையில் இந்த இடத்தினை ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் சற்று ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையையும் காட்டுகின்றது அதனை அடுத்து ஐந்தாம் இலக்கு வீரராக சிஎஸ்கே அணி சார்பாக சிவன் டூபே அவர்களும் அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக திலக் வர்மா அவர்களும் களமுறைக்கு கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே ஒப்பிடி செய்கின்ற சந்தர்ப்பத்தில் திலக் வர்மா அவர்களுடைய ஆதிக்கத்தன்மைதான் உயர்வான ஒன்றாக காணப்படுகின்றது அதனை அடுத்து ஆறாம் இலக்கு வீரராக மும்பை இண்டியன்ஸ் அணி சார்பாக டிம் டேவிட் அவர்களும் சிஎஸ்கே அணி சார்பாக பென் ஸ்ட்ரோக் அவர்களும் களமுறைக்கு கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே ஒப்படை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு வீரர்களும் தரமான வீரர்களாக காணப்பட்ட போதிலும் சகலதொரு வீரர் என்கிற அடிப்படையில் பென் ஸ்டோக் அவர்கள் பந்து வீச்சி மற்றும் துடுப்பாட்டம் என்கின்ற இடத்திலே

ரவீந்திர ஜடேஜா அவர்களுடைய ஆதிக்கத்தன்மையை மிகவும் ஒரு உயர்வான இடத்தில் காட்டுகின்றது அடுத்து ஒன்பதாம் இலக்க வீரராக மும்பை சார்பாக ஜஸ்பிரத் பும்ரா அவர்களும் அதே போன்று சிஎஸ்கே அணி சார்பாக தீபக் சகார் அவர்களும் களமறை கொள்ளப்படுவார்கள் இந்த இடமானது ஒரு சமபலம் வாய்ப்பு போன்று தோன்றினாலும் என்னை பொறுத்தவரையில் ஜஸ்பிரத் பும்ரா அவர்களுடைய ஆதிக்கம்தான் ஒரு உயர்வான இடத்தில் அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது அதனை அடுத்து பத்தாம் இலக்க வீரராக ஜோப்ரா ஆச்சர் மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாகவும் அதே போன்று சிஎஸ்கே அணி சார்பாக இந்த இடத்திலே முகேஷ் சௌத்ரி அவர்கள் களமுறைக்கு கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பெற்றது எவ்வாறு பார்த்தாலும் ஜோப்ரா ஆச்சர் அவர்களுடைய ஆதிக்கம் ஒரு உயர்வான இடத்தில் அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது அதனை அடுத்து இறுதியாக பயன்டா இலக்க வீரராக மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக ஜோய் ரிச்சர்சன் அவர்கள் களமுறைக்கு கொள்ளப்படுவார் அதே போன்று சிஎஸ்கே அணி சார்பாக இந்த இடத்திலே மகேஷ் தீட்சனை அல்லது கைல் ஜெமிசன் போன்ற வீரர்கள் களமுறைக்கு கொள்ளப்படுவார்கள் எவ்வாறு பார்த்தாலும் இந்த இடத்திலே என்னை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியினுடைய ஆதிக்கம் சற்று ஒரு உயர்வான இடத்தில் அமைந்து கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்